சுதந்திர போராட்ட வீரரும் விடுதலை போராட்ட வீரருமான தீரன் சின்னமலை அவர்களின் 213வது நினைவு நாள் இன்று. எனவே அவரை போற்றத்தக்க வகையில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு தன்னுடைய மரியாதையை அஞ்சலியை தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று திமுக கழகத்தின் சார்பில் எங்களுடைய மரியாதையை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும், ஏன் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். எனவே அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய நினைவை போற்றத்தக்க வகையில் இங்கே கிண்டியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிலையை அமைத்து தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் மத்தியில் ஐக்கிய முன்னணியின் ஆட்சி நடைபெற்ற நேரத்தில், திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த நேரத்தில், அப்பொழுது அவருக்கு அஞ்சல் தலை வெளியிடக்கூடிய அந்த வாய்ப்பையும் பெற்றுத்தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே 213வது அவருடைய நினைவு நாளில் அவர் எந்த கொள்கைக்காக எந்த லட்சியத்திற்காக வாழ்ந்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றப்பட எல்லா நிலையிலும் தொடர்ந்து தலைவர் காட்டக்கூடிய அந்த வழியில் நின்று திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து குரல் கொடுக்கும், பாடுபடும், பணியாற்றும்.